ஹலோ நண்பா, என்னோட நேம் வந்து கார்த்திக். நான் ஃபிட்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரியுது, நான் வீடியோஸ் பண்ணி 2 மாசம் ஆச்சு. உங்க வீட்டு பிள்ளை நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. Feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gonna feed them. If you're coming for me, hope you. திருச்சியை சேர்ந்த ஒரு பாடி பில்டர் வந்து தன்னோட 16 வயசில் ஒரு காம்படிஷனில் வந்து கலந்துக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய கேட்டகரியில் கோல்டு வந்து வின் பண்ணுறாரு. அவர் தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் அவர் பாடி பில்டிங் பண்ண அந்த ஒரு வீடியோவை, அந்த டோட்டல் டேயில் என்ன நடந்துச்சு அந்த காம்படிஷனில் அப்படின்றத வ்ளாக் எடுத்து அப்லோடும் பண்ணுறாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண அந்த ஒரு மொமெண்ட் வந்து எல்லாருனாலையும் பார்க்கப்பட்டுச்சா, பெருசாக வந்து ரெகக்னேஷன் அவருக்கு வந்து கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லணும். நான் ஒரு 2 மாதத்துக்கிட்ட வீடியோஸ் போடாமல் இருந்தேன். இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூபர்ஸோட வீடியோஸ் பார்த்தேன். சின்ன சின்ன யூடியூபர்ஸ் இருக்காங்களே என்னைய மாதிரி, அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். எனக்கு வந்து அதில் வந்து சந்தோஷ் அவருடைய வீடியோ வந்து ரொம்பவுமே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணியிருந்தார். நான் ஒரு காம்படிஷன் பண்ணி அந்த காம்படிஷன் வந்து வ்ளாக் எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 90K வந்து போயிருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் லைன் அவுட் தான் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, இவர் பார்த்தீங்கன்னா அவருடைய கேட்டகரியில் ஒரு கோல்டே வந்து வின் பண்ணியிருந்தார். இருந்தாலும் இவருக்கு போன வியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வியூஸ்க்கு மேலே கூட போகல. அவருடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா 900 பேர் தான் வந்து இருப்பாங்க. எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ நமக்கே வந்து கிடச்சிச்சு அப்படின்னா இவருக்கு வந்து கிடச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருந்துச்சு. நான் வந்து அதுக்காக ஈஸியாக நான் காம்படிஷன் பண்ணிட்டேன். எனக்கு வியூஸ் போயிடுச்சு நான் சொல்லலாம். நானும் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு கைடன்ஸும் கிடையாது, நாலேஜும் கிடையாது. என்கிட்ட இருக்க ஃபுட்டை கூட நான் ஒழுங்காக எடுக்கலை. சும்மா எனக்கு பண்ணணுன்ற ஆசை இருந்துச்சு, நான் பண்ணேன். பட் இவர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக வந்து அதை பண்ணியிருந்தாரு. அதுவும் ஒரு 16 ஏஜில் வந்து டிசிப்ளினோட இருந்து டயட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டடிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான ரெகக்னேஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 1K வியூஸ் வந்து போகும். ஸோ அந்த மாதிரி போச்சு அப்படின்னா பார்க்குற நீங்கள் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் சரிடா, இப்போ வந்து இவர் நேச்சுரலாக பண்ணாரா மெடிசனில் பண்ணாரான்றத சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் வந்து நேச்சுரலாக தான் பண்ணியிருக்காரு. ஸோ நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவர் வந்து ஒரு 16 ஏஜ் தான் ஆகுது. இந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா அந்த பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஏஜ்னு கூட சொல்லலாம். அந்த 17-18லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவங்களுடைய ஹார்மோனும் அவங்களுடைய மெட்டபாலிஸ் ரேட், அவங்க பாடி வந்து நல்லாவே அடாப்ட் ஆகும். ஸோ ஹார்மோன் நல்லா செக்ரேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு டைமிங்கில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பாடி நல்லா அடாப்ட் ஆகிறதுனால நமக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ ஒரு 2 மாதத்தில் அவர் பண்ணியிருக்காருனா அதுக்கு முன்னாடி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அவர் இந்த ஒரு 2 மாதம் மட்டும் ட்ரெயின் பண்ணியிருக்க மாட்டார். அவர் அதுக்கு முன்னாடியே லிஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த 2 மாதத்தில் வந்து அவருக்கு ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் கிடைச்சனால இதை வந்து அவரால் பண்ண முடிஞ்சிருக்கு. பட் இது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ வந்து சந்தோஷ் பிரதர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் வந்து பண்ணுற இந்த வீடியோஸ், இந்த ஒரு பேஷன் வந்து எப்போவுமே வந்து குயிட் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து வந்து வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு வீடியோ வந்து ட்ரெண்டானால் கூட அடுத்த எல்லா வீடியோவும் போக ஆரம்பிச்சிடும். உங்கள் பேஷன்ட்டாக நீங்கள் வந்து கொண்டு போக முடியும். ஸோ அதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். நானும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நான் கற்றுக்கிட்டு நானும் தொடர்ந்து வீடியோஸ் வந்து பண்ணுவேன். அவ்வளோதான். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிக்கோங்க. பாடி பில்டிங் ரிலேட்டடான அப்டேட்ஸும் பாடி பில்டிங் ரிலேட்டடான உங்களுக்கு டிப்ஸு ட்ரிக்ஸு இது எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.